அனுஷ்கா பிரியாணி செஞ்சிட்டு சாப்பிடுறியா அப்பா அம்மா எல்லாம் வரட்ட அப்புறமா சாப்பிடுறேன் உனக்கு பசிக்குதுன்னா நீ சாப்பிடு இல்ல அனுஷ்கா எல்லாரும் சாப்பிடும்போதே சாப்பிடு ம் சரி சரோஜா ஆனாலும் நீ செஞ்ச பிரியாணி வீடே மணக்குது எனக்கும் சாப்பிட ஆசையா தான் இருக்கு இருந்தாலும் அப்பா அம்மா வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்பா அம்மா வரக்கு என்ன பண்ணு சாப்பிடு அனுஷ்கா இல்ல சரோஜா இப்ப வந்துருவாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் சரி அனுஷ்கா ஆனந்த் சாட்டர் பாரோ சாட்டர் குமாரோ தெரியல அவரை நினைச்சதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அனுஷ்கா ஓஹோ மாமா விட்டுட்டு வந்தது ரொம்ப கவலையா இருக்கா சரோஜா ம் கொஞ்சம் கவலையா தான் இருக்கு ஆனால ஒரு ரெண்டு நாளைல வந்துருவேன் சொன்னாரு ம் சரி சரோஜா அப்படினா மாமா குமாரோட போன் பட்டு தரட்டுமா பேசறியா இல்ல அனுஷ்கா அவர் வேலையா பாரு அவரே சும்மா இருக்கும்போது போன் போடின்னு சொல்லிருக்காரு அவர் போடும்போது அந்த தாரியா ம் சரி சரோஜா என்ன இங்க நின்னு கதை விட்டுட்டு இருக்கா டேபிள பார்த்தா முடிச்சா சரோஜா அதுக்கே நீ கதை விட்டுட்டே இருக்கணுமா சமைச்சு முடிச்ச உடனே கிச்சனை க்ளீன் பண்ணி வைக்கணும்ங்கிறது கூட உங்களுக்கு தெரியாதா போ எல்லா இடமும் பாத்திரமும் அதுவும் எதுவுமா கிடக்குது நான் சமைச்ச அந்த வீட்ல ஒரு பாத்திரம் கூட அங்க எங்கயுமே இருக்காது அவ்வளவு க்ளீனா நீட்டா இருக்கும் இவ அந்த கிராமத்துல அக்க குடிசைல சமைச்சி வச்ச மாதிரி இங்கே சமைச்சி வச்சிருக்கா மா எதுக்கு மா இப்படி எல்லாம் பேசுறா சரஜா உனக்காக இவ்ளோ வேலை செஞ்சு வச்சிருக்கா எதுக்கு நீ அவ்ளோ இப்படி பேசுற ஆமா என்ன அதுவும் ஒரு நாளே உருப்படியா செய்யல பாத்திரத்தை பார்த்தா தான் எனக்கு எரிச்சலா இருக்கு சிங்க் ஃபுல்லா நிரஞ்சி இருக்கு நான் என்னைக்காவது கிச்சன் எப்படி வச்சிருக்கேனா மா நீ சமைச்சு முடிச்சோடனே இப்படி பாத்திரம் சேரதானமா செய்யும் சரோஜா சமைச்சா மட்டும் சேராதா தூக்கி எரிஞ்சிருவாளா ஏமா சரோஜா இப்படி பேசிட்டு இருக்க நீ வாய மூடி ஏத்தேத்து பேசிட்டு இருக்க சமைச்சு முடிச்சிட்டு இவ்ளோ வீட்டெல்லாம் க்ளீன் பண்ண சொன்னேன் இங்க நின்னு விட்டுட்டு இருக்கா இங்க பாரு நாங்க சாப்பிட்டு இருக்கோம் நீ வந்து பாத்திரத்தை விலக்கி இந்த இடத்தல தொடச்சு விடு. என்னம்மா என்னமா பேசுற அவளோ சாப்பிடண்டமா? அவளுக்கு பசிக்குமா இவ்வளவு வேளை செஞ்சிருக்கா? அவ இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தான் சாப்பிடுவா. அப்ப நான் எப்படி சுத்தமா சமைக்கணும்னு அவளுக்கு தெரியும். சமைச்சி முடிச்ச உடனே எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணிட்டு உட்கார்ந்து சாப்பிடணும். அப்படினா சரி அவ கூட சேர்ந்து நானே இந்த இடத்தல க்ளீன் பண்றேன். அதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். அனுஷ்கா நீ வர வர நீ ஏத்து ஏத்து பேசிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு எனக்கு எதுவும் தான் இருக்கேன் அம்மா எது சொன்னாலும் அப்படியே கேட்டு அரே அதெல்லாம் உன்ன வேண்டா சரோஜா நீ பாக்க வச்சிட்டு நான் சாப்பிடணுமா நான் எடுத்துட்டு போய் சாப்பாடலாம் உங்களுக்கு கொடுக்கிறேன் அவங்க வேணா சாப்பிட்டோ நீ எல்லாம் வேலைய முடிச்சிடுவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் சரியா இல்ல அனஸ்கா அவங்க அம்மா யாஸ்வோனி சாப்பிடு அதெல்லாம் உன்ன வேண்டா சரோஜா நான் எடுத்துட்டு போய் எல்லார்ட்டயும் கொடுக்கிறேன் நீ பாத்திரத்தை தனக்கு பரவ போய் நம்ம சாப்பிடுவோம் ம் சரி அனஸ்கா அனஸ்கா இதோ வாரே டேபிள்ல சாப்பாடு எடுத்து வச்சாச்சு போய் சாப்பிட்டு வா அனஸ்கா நம்ம மூணு சரஜாவின் சேர்த்து கூப்பிட்டா நான் சாப்பிடுறேன்னா நான் சாப்பிட மாட்டேன் அவ கூட தான் சாப்பிடுவேன் என்ன அனுஷ்கா நீ அவளோ நீ ஒன்னா இல்ல நானும் அவளோ ஒன்னும் இல்லை அவ வேற நான் தான் என்னை விட அந்த சரோஜா நல்லவ பாரு நீ இவ்வளோ பேசியோ ஒரு வார்த்தை கூட எடுத்து பேசாமல் நிற்கா என்னைய மட்டும் இந்த மாதிரி யாராவது பேசியிருந்தவன்னு வச்சுக்கியா உண்டு இல்லைன்னே அவளை திருப்பி கேட்காம வரமாட்டேன் இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் சாப்பிடணும்னு சொன்னால் அந்த வீட்லேயே நான் இருக்க மாட்டேன் நீ ஏமா இப்படி இருக்க நான் சரியா தான் இருக்க அனுஷ்கா நீ தான் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற அவளா நம்ம வீட்ல வேலை கறியாக்கிறது கூட லாய்க்கு இல்லாதவ போய் மூடுமா சரோஜ காதுல விழுந்து தொலைக்க போகுது அவ இப்போ பாத்திரத்தை வளர்க்கிட்டு இருக்கா ரொம்ப பாவம் சமைச்சு முடிச்சோடனே எல்லாருக்கும் சாப்பிடணும்னு தானே ஆசையா இருக்கும் அத்தை வீட்டுக்கு போனா அங்க எல்லாரும் நம்மளை எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க நீ ஏமா இப்படி இருக்க அப்பா கிட்ட போய் சொல்ல பாரா பாவம் சரோஜா

நீ இந்த மாதிரி செய்வான் தெரிஞ்சிருந்தா நான் அவளை கூட்டிட்டே வந்திருக்க மாட்டேன் நான் அங்க வச்சே சொன்னேல அவளை கூட்டிட்டு வராதேனே நோ அதுக்கு முன்னாடி அவளை கூட்டிட்டே நீ இப்படி பண்ணுவானே யாருக்கு தெரியும் மூணு தடவை அவளை நீ நல்லா தான கவனிச்சிட்டா அப்ப அவ புருஷனோ அத்தை காரியம் அதனால தான் அது கவனிப்பு இவளால கவனிக்கனோனே எனக்கு ஒண்ணு அவசியம் கிடையாது அப்ப சரி சரஜாவ கூட்டிட்டு போய் நான் வீட்ல விட்டுட்டு வந்துடுறேன் அதுக்கு பரவ நான் சாப்பிட்டுக்கிறேன் ஒன்னு சொன்ன கேளு நிச்சயதார்த்தவள தலக்கு மேல இருக்கு என்னால வீட்டு வேலை பார்க்க முடியல அதனால தான் அவளை செய்ய சொல்லி நீ சாதாரணமாக வேலை வாங்குற மாதிரி எனக்கு தெரியல அவள ஒரு அடிமை மாதிரி தான் போட்டு நடத்தியா எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலமா இப்ப என்ன அனுஷ்கா அவளே நம்ம கூட சேர்த்து சாப்பிட சொல்லணும் தானே அவளே கூட்டிட்டு வா எல்லாரும் மொத்தமா சேர்ந்து சாப்பிடுவோம் ஆ சரி சரோஜா சரி நான் பெத்ததே சரியில்லை அவளே ஒரு பானை சோறு திம்பா இதுல நம்மளுக்கு பத்துதோ பத்தாதோ யாருக்கு தெரியும் அதுக்கு தான் அவளை கடைசியாக சாப்பிட சொன்னேன் நான் பெற்று வச்சிருக்கிறது கேட்குதா என்னையவே ஏற்று கேள்வி கேட்குது போய் சோத்தை போடுவேன் இல்லைனா அவளே தின்ருவா என்னது இது இவ்வளோ நேரம் ஊற வச்சாச்சு இந்த மீனில் நாத்தம் போகல சரி என்ன நார்தான் செய்யுது சுத்தமாக கழுவு சுத்தமாக கழுவுல அத்தை சொண்டு போனாவே நார்னா யாசுவாவல்ல நானும் எவ்வளோ நேரமாக உட்காந்து கழுவிட்டு இருக்கேன் என்ன போட்டு கழுவுன்னா நாத்தம் போவோம் ஏற்கனவே பவுடரில் ஊற வச்சு சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சாச்சு போவே மாட்டேங்க என்னச்சியே அம்மா என்ன போடுவா ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன சே போன ரூம்லெலாம் வச்சுட்டு வந்துட்டேன் இந்த நாத்த கையோடு எப்படி எடுக்க முதல்ல அம்மாட்ட கேட்டிருந்தேன் அழகாக சொல்லி தந்துருப்பா என்ன பண்ண இது கூட நம்மளுக்கு தெரியாமலாம் இருந்திருக்கோம் இந்த கம்பினாரை வச்சு என்ன தேயாச்சி கழுவி பார்ப்போம் பத்து தடவை தண்ணி ஊற்றி கழுவுனா போயிருமா போயிடும்னு நினைக்க தேயாச்சிட்டு கழுவி பார்ப்போம் மீனை திங்கும்போது மனத்து கிடக்கு எப்படி இப்படி குழம்பு போய்ப்பாவ இந்த விஷயத்தில் சரோஜாவும் பாராட்டி தான் ஆகணும் அவளுக்கு குழம்பு வைக்கிறது மீன் கழுவியது எல்லாம் தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு தான் ஒன்றும் தெரியல இன்னைக்கு எப்படியாவது நல்ல சுத்தமாக கழுவி குழம்பு வச்சு நல்ல பேர் வாங்கியே ஆகணும்

எத்த என்ன கழுவியே முடிக்கல மூணு மீன் தான் கழுவிருக்க மீதி எல்லாம் மீன் அங்க கிடக்கு எத்த உங்களுக்கு பழக்கோருக்குலாம் நீங்க ரெண்டு நிமிஷத்துல கழுவிடுவிய எனக்கு மீனுக்கு என்ன போட்டு கழுவனே தெரியாது நானும் இவ்வளவு நேரம் சற்பில் ஊற வச்சு சோ போட்டு கழுவி இந்த நாரை வச்சு தேய்ச்சி பார்த்தேன் தேனா நான் தான் போக மாட்டேங்கித்த

இதalle குப்பைல இந்த கோளகத்துல மாதிரி அடியையார பண்ண மாட்டave. திங்க வரளுக்கு யார் பவுடர் சாப்புல எப்படி எனக்கு தெரியுல்ல. அத்தை மீனே நீங்க சுத்தமா கழுவணும் இல்ல. தான் சோப்பு பவுடர்லாம் எல்லாம் போட்டேன் தபின்னா போடக்கூடாத வேற எப்படி சுத்தமாவும் நீங்க என்னத்த போட்டு கழுவுயா